ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, LA 4440 IC எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே அந்த பெல் சிம்லி கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகே, நீங்கள் பார்த்துக்கிறது 3Tech சேனல், என்னோட நேம் சக்தி. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு 3 IC எடுத்திருக்கோம். இந்த 3 IC நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதோட சீரியல் நம்பரு அண்டு பேர் என்ன பேர் போட்டிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டில் பற்றி மேலே உள்ள ஐசி பார்த்தீங்கன்னா CD 4440 அண்டு CS OTV VP என்னென்ன போட்டிருக்காங்க, ட்ராயிங்லாம் வந்துருக்காங்க, அதை விடுங்க. ரெண்டாவது ஐசி பார்த்தீங்கன்னா 4440 அண்டு S 8832 அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்தது உள்ள ஐசியும் CD 4440 அண்டு S 8832, அதுவும் அந்த ஐசி தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1 IC மட்டும் வேறு, மீதி 2 IC ஒரே ஐசி இருக்குது. இதில் வந்து எப்படி நம்ம டூப்ளிகேட் எது ஒரிஜினல் எது ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி சீரியல் டைப்பில் நம்ம எப்படி ஒரிஜினல் டூப்ளிகேட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இதிலே பார்த்தீங்கன்னா 4440 IC LA அப்படிங்கிற ஆரம்பிக்கிற சீரியஸ் வந்து மேக்ஸிமம் ஒரிஜினலில் தான் இருக்கும், அதாவது ஒரிஜினலாக தான் இருக்கலாம். ஆனால் நம்ம CD 4440 இந்த மாதிரி சீரியலில் வந்து நம்ம ஒரிஜினல் டூப்ளிகேட் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட் நம்ம இருக்கிற இந்த 3 CD IC நம்ம பேக் சைடில் கொஞ்சம் பார்த்துக்கலாம். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 1 IC ரொம்ப டார்க்காக இருக்குது, இன்னொரு ஐசி வந்து கொஞ்சம் டிம்மாக இருக்குது அண்டு தேஞ்சும் இருக்குது. இதோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நேம் சீரியல் நம்பர் வந்து கொஞ்சம் டிம்மாக இருக்குது அண்டு 2 லைனில் முடிச்சிருக்காங்க சீரியல் நம்பரை போட்டு. இது 2 IC. அதே இந்த ஐசி பார்த்தீங்கன்னா டார்க்காக போட்டிருக்காங்க, என்னென்ன படம்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. இதுலேருந்து பார்த்தாலே தெரியுது இந்த ஐசி தான் ஒரு டூப்ளிகேட்டாக இருக்கும் அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்ஏ சீரீஸில் இன்னொரு ஐசி பார்க்கலாம் நம்ம. இது பார்த்தீங்கன்னா இந்த ஐசியை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு, இது கண்டிப்பாக ஒரிஜினல் ஐசி தான் அப்படிங்கிறது. ஏன்னா இது சானியா கம்பெனியோட ஒரிஜினல் ஐசி. ஆகவே பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா எல்ஏ சீரீஸில் எல்லாமே ஆரம்பிக்கும், அதனால் இது ஒரிஜினல் ஐசின்னு டைரெக்டாக அடித்து சொல்லலாம். இதே நம்ம சிடி சீரியஸில் பார்க்கணுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பின்னு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் வித்தியாசம் வருது ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும். இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும், வேறு வழியே கிடையாது. ஓகே, இப்போ நம்ம ஒரு மேக்னெட் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு ஐசி வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஐசியோட சீரியஸ் பார்த்தீங்கன்னா S 8832, இந்த ஐசி வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். இது பார்த்திங்கன்னா ஒட்டவே இல்லை, நம்ம கெஸ் பண்ண மாதிரி இது வந்து ஒரிஜினல் ஐசி தான். ஓகே, இது பார்த்திங்கன்னா மேக்னெட்டில் சுத்தமாக ஒட்டவே இல்லை. நெக்ஸ்ட் ஒரு ஐசி யூஸ் பண்ணி பார்க்கலாம், இதுவும் அதே சீரியஸ் தான், அதாவது 8832, இதுவும் ஒட்டவே இல்லை, ஏன்னா இதுவும் ஒரிஜினல் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த படம் வரைஞ்ச ஐசியை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கோம். இதை பார்த்திங்கன்னா பக்கத்தில் போனோடனே டப்புன்னு பிடிச்சிக்குது, பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்குது. ஓகே, இதுலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியுது இது வந்து ஒரிஜினல் இல்லை, டூப்ளிகேட் தான், காப்பி ஐசி தான் அப்படின்னு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த சானியா ஐசியை ஒட்டி பார்க்கோம், அதாவது எல்ஏ சீரீஸில் உள்ள சானியா கம்பெனியோட ஐசியை ஒட்டி பார்க்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒட்டவே இல்லை, அது பக்கத்தில் கொண்டு போனால் அந்த டூப்ளிகேட் ஐசியோடேருந்து பிடிச்சிக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா அந்த ஐசி சுத்தமாக ஒட்டவே இல்லை. இதுலேருந்து தெரியுது ஒரிஜினல் ஐசி வந்து மேக்னெட்டில் ஒட்டாது, டூப்ளிகேட் மட்டும்தான் ஒட்டும் அப்படிங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் தகவலுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. நம்ம சேனலுக்கு புதிய நண்பராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பழைய நண்பராக இருந்தால் அட்லீஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் பார்த்துட்டு 3Tech சேனல், என்னோட நேம் சக்தி. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.